அப்பா இந்த மாதம் மளிகை சாமான் எழுதிட்டேன், நீங்கள் போகும்போது கடையில் கொடுத்துட்டு போயிடுங்க, டோர் டெலிவரி பண்ண சொல்லிடுங்க. என்னம்மா லிஸ்ட்டை நோட்புக்கில் எழுதுகிற அளவுக்கு நீண்டுகினே போகுது. ஊ பருப்பு, தூ பருப்பு, காப்பருப்பு, புளி, பூண்டு, அடடே, பாராசிட்டமால் போய் மளிகை லிஸ்ட் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிட்டேன். பின்ன என்னப்பா பண்ணுறது, ஜுரம் வந்தால் அதுதானே வேணும், அது மளிகை சாமான் லிஸ்ட்லேயே போட்டேன். என்னதான் ஜுரத்துக்கும் தலைவலிக்கும் பாராசிட்டமால் போட்டாலும் அது நிரந்தர சுகம் கிடையாதுமா, தற்காலிகமான ஒரு விடுதலை தான். ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். கரெக்டு தான்ப்பா. வணக்கங்க. உண்மைங்கிறது அறுவை சிகிச்சை மாதிரி, வலிக்கும் ஆனா நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். பொய்யுங்கிறது வலி நிவாரண மாத்திரைகள் மாதிரி, கொஞ்ச நேரம் நம்மளுக்கு சுகம் கொடுக்கலாம் ஆனா பக்க விளைவுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வேதவசனம் சொல்லுகிறது சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். இன்னைக்கு நீங்க உண்மையை பேசுறதுனால வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, அது நல்ல விளைவுகளை தான் கொடுக்கும். ஒருவேளை போய் சொல்லுவீங்கன்னா பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். Have a nice day. God bless you.